அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். குறிப்பாக நான் சொல்ல போகும் இந்த பூஜையில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஒரு பூஜைக்காக அதிக நியமனங்கள் அதிக நேரம் அதிக பொருட்கள் என்று இல்லாமல் ஆனால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். பொதுவாக பல நூற்றாண்டுகளாய் மகாராஜா காலத்தில் இருந்து ராஜாவினுடைய அம்மாவோ அல்லது மனைவியோ போருக்கு போகின்ற தன்னுடைய மகன் அல்லது தன்னுடைய கணவன் என்று அரியாசனம் ஏறும் பொழுதுதான் அல்லது தன் பேர பிள்ளைகள் திருமணம் என்று ஏதோ பல சில முக்கியமான விஷயங்கள் என்று பல நூற்றாண்டுகளாய் பல வருஷங்களாய் இருந்து வருகின்ற ஒரு முறையாக இருக்கின்றது. ஆனால் இந்த கடைசி சில நூற்றாண்டுகளாக ஒரு திருமணம், அதை தாண்டி கொஞ்சம் ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போறது, இல்லைன்னா ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிலிருந்து மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அம்மாக்கள் பாட்டிகள் இந்த இதற்காக வேண்டி அதிகமாக பூஜை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். அல்லது அவர்கள் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அவைகளை எல்லாம் சொல்லி கொடுப்பதாக இருக்கின்றது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே நிறைய நியமனம் இருந்தது. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இத்தனை பொருட்கள் செய்ய வேண்டும், இத்தனை நாள் செய்ய வேண்டும் என்று அதையும் தாண்டி இன்னும் நிறைய அதற்கென்று ஐயர்களை வைத்து அந்த நியமனங்கள் அதிகமாக அவர்களுக்கு தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் அவற்றை அவர்களை அழைத்து யாகங்கள் செய்து இன்னும் பெரிதாக ஒரு வீடு போகுதல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்யறாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த காலத்தில், இன்று இருக்கும் என்ற காலத்தில், அதற்கு இணையாக ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஃபாரின் போறது, இல்ல ஒரு பிசினஸ் ஆஃபீஸ் கிடைக்கிறது என்று ஒரு முக்கியமான சில பல முக்கிய விஷயங்கள் என்று, அதாவது அந்த முக்கியங்கள் அதிகமாக மாறிவிட்டன. இந்த முக்கியங்கள் தான் இன்றைய காலகட்ட காதல், கல்யாணம், குழந்தை பிறப்பு, நல்ல பள்ளியில பெரிய இதுல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கணும்னா வேறு பல முக்கிய விஷயங்கள் நம்மளுக்கு கார்பரேட்டாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ எங்கோ நடைபெற்று ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பெரிதாக போற்றப்பட்ட அந்த திருமணம், அந்த காதல் எல்லாம் இப்பொழுது பிரசித்தி பெற்றதாக, ஒரு ஸ்பெஷல் விஷயமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலத்தில் ஒரு மகாராஜாக வீட்டில் மட்டும்தான் எல்லா விஷயத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு போரில் சிறந்திருக்க வேண்டும், அவற்றில் சிறந்திருக்க வேண்டும், அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் அது தெரியலன்றதை பத்தி பிரச்சனை இல்லைன்றது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாருமே மன்னர்கள், எல்லாரும் இந்த நாட்டினுடைய மன்னர்களும் ஆகின்றார்கள், எல்லாரும் இந்த நாட்டினுடைய மகாராணிகள் ஆகின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த எல்லாரும் முக்கியமானதாக ஆக வேண்டும் என்றால், அன்னன்னைக்கு உங்களுக்கு முக்கியமா தொழில போகும்பொழுது உங்களுக்கு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சைட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும். இதுல நீங்க இன்னைக்கு சைன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல விஷயமே நடக்கும் அப்படின்னு இருக்கும். அதைத்தான் நான் போன வீடியோல வந்து சந்திராஷ்டமம் என்பது ஒரு மேஜிக், பிரபஞ்சம் என்பது ஒரு மேஜிக் என்று போட்டிருந்தேன். மறுபடியும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி தான், அதுல நான் சில பூஜைகள் சொல்ல போகின்றேன். இதை தொடர்ந்து ஒரு சந்திரன் சந்திராஷ்டம சமயத்தில் பல வழிகளை தந்தால், அதே சந்திரன் நமக்கு சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்றால், நாம் எப்படிப்பட்ட பூஜைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வீடியோவை நான் முடித்திருப்பேன். காரணமாகத்தான் இப்போது நான் சொல்ல போகின்ற பல தரப்பட்ட பூஜைகள் சொல்ல போகின்றேன். வெறும் சங்கு பூஜை, பௌர்ணமி பூஜை என்று சொல்லியே ஒரு பிளேலிஸ்ட் தனியாக போட போகிறேன். இதில் இந்த சங்கு வச்சு செய்கிற அந்த பூஜைங்களை மட்டுமே வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து தனியாகவே வரப்போகுது. இதில் ஃபஸ்ட்டு இது, ஃபாரினில் இருக்கிறவங்க ஒரு 90% பீப்புள் எல்லாமே அவங்களே பாத்ரூம் கழுவி, அவங்களே சமைச்சு, அவங்களே சிஇஓவாக இருக்கிறது தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதே சிஇஓ தன்னுடைய ஒரு சிறு பூஜையையும் செய்து கொள்வதற்கு ஏதுவாகத்தான் இப்பொழுது சொல்கிறேன். அதை தாண்டி வெறும் அந்த பாட்டிகள், இதுவரை நான் சொன்ன அந்த பாட்டிகள், அந்த அம்மாக்கள் இன்று அந்த கார்பரேட் கம்பெனிகளையும் நுழைந்து விட்டார்கள். அதோடு இல்லாமல் தொழில் முனைவோராகவும் அந்த பாட்டிகள் அம்மாக்கள் ஆகிவிட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கும் இது மிக சுலபமாக ஒரு விஷயங்களை முடிப்பதற்கு, ஒரு இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த பாசிட்டிவ் விஷயங்களை அடைவதற்கு, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற ஒரு விதியை தாண்டி கிரகங்களையும் உலகில் உள்ள சில உன்னதமான பொருட்களையும் நாம் எவ்வாறு பயன்படுத்த போகிறோம் என்பதற்கு ஒரு விஷயமாகத்தான் இந்த பூஜைகள் இருக்க போகின்றன. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அந்த சந்திரனை பயன்படுத்தி நாம் பூஜைகள் செய்யலாம். அதை வைத்து நம் வாழ்க்கையில் சந்தோஷம், பணம் என்று புகழ் எல்லாம், ஒரு மனிதனுக்கு உணவு உடை என்பதை தாண்டி புகழ் என்பதும் தேவையாக இருக்கின்றது. எந்த காலத்திலும், கடவுள் காலத்தில் இருந்து பிரம்மன் வந்து அவங்கள பார்த்து கேலி பண்ணிட்டாங்க, அதனால வந்து இந்த மாதிரி அவங்க கழுத்தை இங்க அறுத்துட்டாங்க, இந்த கழுத்தை வந்து அவங்க அறுத்துட்டாங்கன்னு புராண கதைகளில் இருக்கின்றன. ஆனால் அந்த புராண கதைகள் எல்லாம் கடந்த நூற்றாண்டுகளாக மாற்றி எழுதப்பட்ட கதைகள். அதெல்லாம் நம்ம வந்து வேற வேற 1000 வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் அந்த விஷயத்தெல்லாம். ஆனால் நிச்சயமாக எந்த காலத்திலுமே இந்த கடவுள்களுக்குள்ளேயும் கூட தன்னை புகழ வேண்டும், தன்னை முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயம், அது கடவுளாக இருந்தால் கூட
எந்த காலத்திலேயுமே இந்த விஷயங்கள் இருந்துதான் இருக்கின்றது. அந்த சந்திரனை வைத்து நாம் அந்த மனதை சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த சந்தோஷம் என்பது நமக்கு பொருள் கிடைத்தாலும் சந்தோஷம்தான், பெண் கிடைத்தாலும், காதல் என்றது நல்ல விதமாக அமைந்து விட்டாலும் சந்தோஷம்தான், அல்லது நல்ல விதமாக குழந்தை பெற்றாலும் சந்தோஷம்தான். ஆனால் ஆக மொத்தத்தில் அந்த சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்திலேயே எல்லாமே அடங்கி விடுகின்றது. நீங்க தனியா கடன் தீர, தனியா செல்லும் சேர்க்க, தனியா மகாலட்சுமி வர அப்படின்றது இல்லை. சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் அந்த சந்திரனோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. முதலில் நாம் சந்திரனோடவே கொஞ்ச நாள் பயணிப்போம், அதுக்கப்புறம் இருக்கும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு எல்லா இடத்துலயும் முகூர்த்த நாளே இருக்கணும். அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியும் இருக்கக்கூடாது, அன்னைக்கு அஷ்டமியும் இருக்கக்கூடாது, தேய்பிரையிலையும் இருக்கக்கூடாது, நவமியும் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கக்கூடாது, கரிநாளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா முடியவே முடியாது. எதனா ஒண்ணத்துல மாட்டுதான் மாட்டோம். அதனால இப்ப வந்து நம்பர் ஒன் சங்கு பூஜை என்று நான் இப்போது சொல்வது மிக சுலபமாக இருக்கின்றது. வீட்டில் சந்திரனுக்கு ஊரிய அந்த அரிசியை, ஒரு வீட்டில் வெள்ளி கிண்ணம் இருந்தால் அது மிகவும் சிறப்பு. கேஸ் வெள்ளிக்கிண்ணம் இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. பித்தளை கிண்ணமோ இல்ல தட்டோ இருந்தாலும் பரவாயில்ல. அதுல அரிசியை கொஞ்சம், அந்த சந்திரனுக்கு சம்பந்தமான அந்த அரிசியை போட்டு அதன் மேலே சங்கை வைக்க வேண்டும். அந்த சங்கு நீங்க இதுவரைக்கும் வீட்டில் ஏற்கனவே நீங்க வாங்கிட்டு இருந்தா அதையே யூஸ் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய சக்திக்கு எது முடியுமோ அந்த ஒரு சங்கை முதலில் விலையை பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இப்பொழுதுமே உங்களிடம் ஓரளவுக்கு வசதி இருந்தால் நீங்கள் வலம்புரி சங்கை வாங்கிக் கொள்ள வேண்டும். வலம்புரி இளம்புரி இரண்டும் இருக்க வேண்டும். இப்போ என்ன விஷயம்னா, இதே வந்து நான் இதுவரைக்கும் எந்த சேனல்லையுமே போயிட்டு இந்த சங்கு பத்தி பூஜைங்களையோ இல்ல வீடியோக்களையோ பார்ப்பதில்லை. எனக்கு யாராவது ஒரு குருஜியோ யாரோ சொல்லி அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனால் அதுல வந்து வேற விதமா சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் நான் பாக்குறது கிடையாது. ஏன்னா ஏன் பாக்குறது இல்லைன்னா அதெல்லாம் நம்ம காப்பி பண்ணிட கூடாதுன்றதுனால நான் பாக்குறது இல்லை. அதோட இன்னொரு விஷயம், அதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா நிறைய சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு காரங்கள் சொன்னவங்கலாம் வந்து இந்த சங்கு வச்சே வந்து வாழை மரத்துக்கு கீழே பள்ளம் தோண்டிட்டு அதில் புதைச்சிட்டு அதை பூஜை பண்ணிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் நிச்சயமா நான் சொல்ல போற இந்த சங்கு பூஜைகள் எதுவுமே எந்த கண்ட்ரில இருந்தாலும் ஈஸியா செய்யக்கூடிய விஷயங்களாகத்தான் நான் சொல்ல போகின்றேன். இந்த விளக்கேத்துற ஒரு விஷயம் கூட ரொம்ப கம்மி திரியில புள்ளி மாதிரி தீபம் ஏத்துற மாதிரி முடிஞ்சா கூட பண்ணிட்டீங்க, சீக்கிரமா அதை இது அமர்த்திடலாம். மற்ற கண்ட்ரிகளில், அதாவது ஃபயர் அலாரம் வர இருக்க கண்ட்ரிகள் சொல்றேன். நான் நம்பர் ஒன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பூஜை அந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டுல வந்து நீங்க ஒரு சங்கு வச்சுட்டு, வலம்புரி சங்கு இருந்தால் மேல் அதை வைத்து விட்டு, ஒரு குத்து விளக்கு இருந்தால் மேல், இன்கேஸ் குத்து விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா குத்து விளக்குல நெய்யை ஊத்திட்டு அதை நெய் தீபமா அதை ஏத்தணும். அந்த சங்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல பச்சை பால் இருந்ததுனா நீங்க எந்த பால் பேக்கெட் பால் எது வாங்குறீங்களோ, ஆனா ஐதீகமா என்ன சொல்லியிருக்கோம்னா பசும்பால் வாங்கி அந்த பச்சை பால் தான் வாஷ் பண்ண தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா யார் எங்க இருந்தாலும் யூஸ் பண்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். பச்சை பால் நீங்க பேக்கெட் பாலே வாங்கினா கூட அது அடுப்புல காய்ச்சதுக்கு முன்னாடி சும்மா ஒரே ஒரு கால் கப்பு, ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இருந்தா போதும். அதுல போட்டுட்டு அதுல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில கொஞ்சம் ஊத்தி அதை வாஷ் பண்ணணும். இன்கேஸ் உங்களால வாங்க முடியற மாதிரி இந்தியா போன்ற இடங்களில் இருக்கின்ற பன்னீர் வாங்கறதுக்கு உங்களுக்கு ஈஸி தானா, நீங்க பன்னீரையும் ஒரு பாட்டில் வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த பாலுக்கு அப்புறமா பன்னீர் போட்டு இது பண்ணிட்டு வெறும் தண்ணியில கொஞ்சம் அந்த சங்கை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பித்தளை தட்டு மேல அரிசியை போட்டு அதை மேல வச்சு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை போய் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு நிறைய இருக்குது சங்குக்கன்றே சொல்ற நிறைய சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஆனால் இது நான் சொல்ல யார் வேண்டுமானாலும் நினைத்த மாத்திரத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்றது. ஆகையால் சங்குக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் வைத்து கொஞ்சம் பூ போட்டு, எந்த பூ கிடைத்தாலும் பரவாயில்லை, அந்த பூ வந்து உங்களுடைய மனம்தான். உங்களுக்கு நிறைய பூ போட்டு பண்ணணும்னா நிறைய பூ வாங்கிக்கோங்க, இல்லை கொஞ்சம் பூ ஒரே பூ தான் வச்சா கூட முடியுதுன்னா அது கூட பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் அந்த பூ போட்டு அர்ச்சித்து ரொம்ப சுலபமாக இருக்கணும்ன்றதுக்காக சொல்லப்படுது. நான் இந்த சுலபமாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி சொல்றதுனால இதெல்லாம் எஃபெக்டிவே கிடையாது, இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, நீங்கள் டெய்லி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்றதுக்காக சொல்கிறேன். கிழக்கு நோக்கி அமர்ந்து ஒருவேளை சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது, அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று போகுது, அன்னைக்கு நம்மளுக்கு கட்டாயம் அந்த ப்ராஜெக்டில் ஒரு குளறுபடி வந்துருமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அந்த சந்திராஷ்டமம் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு இரண்டு நாளைக்கு கேலண்டர்லனுமோ உங்களுக்கு வந்து அன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு மத்தியானம் ஆரம்பித்து மறுநாள் மத்தியானம் வரைக்கும் தான் போட்டிருக்கோம், அந்த மாதிரி அது மேலே பூ போட்டு நீங்கள் வந்து சந்திர பகவானே போட்டின் மட்டும் ரொம்ப சுலபமாக 42 முறை சொன்னால் போதும். இல்லை 42 வேணான்னா 108 முறை கூட சொல்லலாம். மிக
மிக சுலபமாக நீங்கள் இதை முடித்துக் கொள்ள இருப்பதில் மிக எளிய முறையாக இதை நான் சொல்வது. ஒரு பித்தளை தட்டு, கொஞ்சம் பச்சரிசி, அதன் மேல கொஞ்சம் ஒரு சங்கு, அதன் மேல மஞ்சள் குங்குமம் சந்தனம், கொஞ்சம் பூ போட்டு 42 முறையோ அல்லது 108 முறையோ சந்திர பகவானை போற்றி என்று அந்த சந்திராஷ்டமம் முன்னாடி நாள், சந்திராஷ்டம நாள், அதுக்கு பின்னாடி நாள், வேலைக்கு வெளியில கிளம்பத்துக்கு முன்னாடி பண்ணிடணும். இதை வந்து காலையில் தான் செய்யணும். அது நீங்க வந்து நல்ல நேரம் பார்த்து நீங்க கேலண்டர்ல பார்த்து பண்ணுங்க. ராகுகாலம் யமகண்டம் மட்டும் பார்த்துட்டா போதும், மற்றபடி தேவையில்லை. நீங்க 4-6 எழுந்துக்கிறவங்களா இருந்து எழுந்துக்கிறவங்களா இருந்தா அந்த சமயத்துல செஞ்சா ரொம்ப பெஸ்ட். ஆனா நீங்க கட்டாயப்படுத்தல நான் உங்களை. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த சிம்பிளான ஒரு மெத்தட் ஒன்னையே வந்து இந்த சந்திராசமே இல்ல, உங்களுக்கு சும்மாவே வேற ஏதோ ஒரு விஷயம், வேற ஏதோ ஒரு வேலை ஆகணும், ஒரு பதட்டமா இருக்கு, இது எப்படிதான் முடிய போதோ தெரியல, இது என்ன பிரச்சனை பண்ண போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பயத்தோடு, ஏதோ ஒரு சின்ன சிம்பிள் வேலை தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கூட கிடையாது, ஆனா அந்த விஷயத்தை பத்தி ஒரு பதட்டம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. நாள் கூட அன்னைக்கு கூட நீங்க இந்த விஷயத்த வந்து ஒரே நாள் கூட அன்னைக்கு இந்த ரொம்ப சிம்பிளான இந்த சங்கு பூஜை மெத்தட் வந்து நீங்க பண்ணலாம். பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட் அப்படி ரெண்டாவது பார்ட் பூஜை அப்படின்னு பார்க்கும் பொழுது, வீட்டில் உங்களுக்கு செல்வம் பெருகணும், உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பூஜை கொஞ்சம் பண்ணணும், இதை பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் பணம் வரணும், உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப நெருக்கடி, கொஞ்சம் பணம் வந்தா மேலா இருக்குது அப்படின்னா, ஒரு வாழை இலையை விரித்து குத்து விளக்கு ஏற்றி அதில் நெய் விட்டு ஏற்ற வேண்டும். வாழை இலை மீது சந்திரனுக்கு உரிய அரிசியை பரப்பி அதன் மீது வலம்புரி சங்கு வைத்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் தற்போது உங்களிடம் இப்போது இருப்பதை பயன்படுத்துங்கள். இப்போதும் அந்த சங்கை அந்த பச்சைப்பாலில் கழுவி முடிஞ்சா கொஞ்சம் பன்னீரில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் அதில் நல்ல தண்ணியில் கழுவிட்டு அந்த அரிசி மீது வைத்து அந்த சங்குக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து நீங்கள் கிழக்காக அமர வேண்டும். இதையெல்லாம் செய்துவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிழக்காக அமர்ந்து உங்களுக்கு முன்னால் அவை இருக்க வேண்டும், நீங்கள் கிழக்காக அமர்ந்திருக்க வேண்டும். பூ போட்டு 108 முறை, இதற்கு 1008 முறை கூட சொல்லலாம். இதற்காக நீங்கள் டைம் எடுத்து பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்போ 1008 முறை கூட சொல்லலாம். இந்த முறை நீங்கள் சந்திரனை போற்றி என்பதற்கு பதிலாக ஓம் மகாலட்சுமியை போற்றின்னு சொல்லணும். இப்பவும் போயிட்டு ஸ்லோக புத்தகங்களை தேட வேண்டாம், எதுவுமே லலிதா சகஸ்ர நாமம் இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் இருந்தா கூட ஏத்திக்கிட்டே போக கூடாது. நியமனங்கள் குறைத்து சுலபமாக்கி உங்களுக்கு பொருட்களை சந்தோஷங்களை அந்த பிரபஞ்ச ரீதியாக அள்ளி தருவதற்கான முயற்சி இது. அதனால் வெறும் தமிழில் நீங்கள் வந்து மகாலட்சுமி போற்றி என்று சொன்னாலே இதற்கு போதுமானது என்று கூறி 1008 முறையோ 108 முறையோ கூறி இதற்கு நீங்கள் கற்பூர ஆரத்தி காட்டி கல்கண்டு சாதம் அல்லது கல்கண்டு சாதம் என்றால் சர்க்கரை அதாவது வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரையே போட்டு சர்க்கரை பொங்கல் செய்யறது. சர்க்கரை பொங்கலை நம்ம வெள்ளம் போடுவோம், கல்கண்டு சாதத்தில் சர்க்கரையே போடலாம் இல்லை கல்கண்டு போடலாம், அதுதான் கல்கண்டு சாதம், அதை வைக்க வேண்டும். அப்படி அது முடியவில்லை என்றால் வெறும் கல்கண்டையே நிவேதனமாக கூட நீங்கள் வைத்து விடலாம். இது வந்து எதுக்குன்னா, இப்போ நான் சொன்ன இந்த விஷயம், ஒரு பதவி உயர்வு வேண்டும், ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், ஒரு வெளிநாடு வேலை முக்கியமாக இதில் நான் சொல்ல வேண்டியது, இதை நீங்கள் 6 வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் 6 மணிக்கு செய்ய வேண்டும். 6 வெள்ளிக்கிழமைகள் சரியாக மாலை 6 மணிக்கு இந்த பூஜையை நீங்கள் தொடங்க வேண்டும். இப்பொழுது நான் இரண்டாவதாக சொன்ன இந்த பூஜையை, இது என்ன பலன்கள் எல்லாம் தரும் என்று கேட்டால், உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வேண்டும் என்றால், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால், வெளிநாடு வேலை வாய்ப்பு வேண்டும் என்றால், உயர் பதவி வேண்டும் என்றால், அல்லது அரசியல் சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால், அல்லது உங்கள் வியாபாரம் பெருக வேண்டும் என பணம் தரும் புகழ் தரும் எல்லா விஷயமும் இருக்கின்றது இந்த பூஜையில். இந்த 6 வெள்ளியுமே உங்களுக்கு வந்து அந்த அரிசியை அதில் போட்டிருந்த அரிசி எல்லாம் வேறு வேறு அரிசி தான் வைக்க வேண்டும். அந்த அரிசியை எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்கையில் அரிசியில் சேர்த்து விடுவதோ அல்லது அதை சமைத்து சாப்பிடுவதோ செய்துவிட வேண்டும். அந்த அரிசியில் நீங்கள் வந்து அசைவத்தை சேர்த்து சாப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா இது ரெண்டாவது பார்ட்டி சொன்னது, இந்த பூஜையை கொஞ்சம் பெருசா சொன்னது. இதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மூணாவது பார்ட்டா ரொம்ப சூப்பரான ஒரு பூஜை ஒன்று இருக்கு, அது இதை சங்கு வச்சே செய்யற ஒரு விஷயம். அப்படி என்னன்னா, கடன் தொல்லை உங்களுக்கு தீர வேண்டும், பணம் சந்தோஷம், அப்புறம் கணவன் மனைவியினுடைய சந்தோஷம், அவங்களுக்குள்ளே தானே சண்டை வந்திருந்தா, இல்லை காதலில் வெற்றி பெறணும்னா, இல்லை குழந்தை பிறக்கத்துல நீங்கள் எதுவும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 6 பௌர்ணமிகள் செய்ய வேண்டும். இதை எப்படி பண்ணணும்னா, அந்த 6 மணிக்கு மேலே பௌர்ணமி வெளிச்சம் வந்து உங்களுடைய அந்த கிழக்கு பக்க ஜன்னல் வழியாக உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அந்த எந்த இடத்தில் அந்த வெளிச்சம் விழுகின்றதோ அந்த இடத்தில், பொதுவாக மீசான மொழியில் தான் நிறைய பேருக்கு பூஜனம் இருக்குது, அப்படி இல்லைனாலும் கரெக்டாக உள்ளே வந்து வேணும்னு இல்லை, அந்த உங்களால் அந்த நிலவை அந்த பக்கம் பார்க்க முடியுதுன்னா கூட பரவாயில்ல, ஒரு
சின்ன ஜன்னல் வழியாகவோ ஏது வழியாகவோ அங்கிருந்து உங்களால் பௌர்ணமியை பார்க்க முடிகிறது என்றால் கூட பரவாயில்லை. அந்த இடத்தில் இதேதான், இப்பொழுது நான் சொன்ன இதே இந்த வாழை எலியை விரித்து 108 முறையோ அல்லது 1008 முறையோ சொல்லி அதே மாதிரி அந்த பாலில் அந்த வலம்புரி சங்கை கழுவி இதுக்கு வந்து சந்திரனை போற்றி, சந்திர பகவானை போற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நான் இரண்டாவது சொன்னதுக்கு தான் மகாலட்சுமியை போற்றி என்று சொல்ல வேண்டும். இதற்கும் வந்து அந்த 6 பௌர்ணமிகளுக்குமே வந்து நிவேதனம் வைக்க வேண்டும். இந்த 6 பௌர்ணமிகள் செய்கின்ற விஷயத்துக்கு நிவேதனமாக நீங்கள் அவல் பாயசத்தை வைக்கலாம். இந்த விஷயத்துக்கும் வந்து அந்த கற்பூர ஆரத்தை காட்ட வேண்டும், நிவேதனம் வைக்க வேண்டும். இந்த 6 பௌர்ணமிக்கும் நான் சொல்லி இருக்கின்ற எல்லா விஷயத்திலையுமே கற்பூர ஆரத்தை நீங்கள் காட்டும் பொழுது அந்த விஷயம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்பதெல்லாம் பூஜை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் தான் அது எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஆனால் ஆரத்தி காட்டும் சமயத்தில் உங்களுக்கு அது கிடைத்து விட்டதாக கற்பனை செய்ய வேண்டும். நான் சொல்ல போகின்ற, இனிமேல் சொல்ல போகின்ற எல்லா விஷயமே பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. பிரபஞ்சத்தை நாம் கைக்குள் கொள்வது, பிரபஞ்சத்தோடு நாம் நெருங்கி விடுவது. ஆகவே பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பூஜை முறைகள் மாறுபடும். ஆகையால் அந்த கற்பூர ஆரத்தியின் பொழுதுதான் எப்போதுமே நாம் வேண்டுதல்களை வைப்போம். ஆனால் நான் சொல்லும் இந்த பூஜை முறைகள் எல்லாமே அந்த நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பத்தையா, அந்த வாழை இலை போறது, அந்த அரிசியை போறது, அந்த சங்கு கழுவுறது, அந்த சமயத்துல மனசுல அது வேணும் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கணும். அந்த கற்பூர ஆரத்தி காட்டுகின்ற சமயத்தில் உங்களுக்கு அது கிடைத்து விட்டதாக, அது கிடைத்து விட்டால் என்னெல்லாம் நடக்குமோ அதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பூஜையினுடைய மிக முக்கியமான ஒரு தாத்பரியம் என்று சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நான் மூன்றாவதாக சொல்லிவிட்டேன், மிக சுலபமாக முதலில் கெட்ட நாள்களில் ப்ராஜெக்ட் இருந்தால் என்ன செய்யலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று ரொம்ப சிம்பிளா சொன்னேன். நாலாவதா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, கடன் தொல்லை தீரணும்னா இதுக்கு வந்து இடம்புரி சங்கு இருந்தால் மேல். ஆனால் இந்த இடம்புரி சங்கு பற்றியே பெரிய அளவில் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. அதை நான் அடுத்த வீடியோவிலோ அதுக்கு அடுத்த வீடியோவில் தான் போட போறேன். இப்போ இதுலயே நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கடன் தொல்லை தீரணும்னா இந்த இடம்புரி சங்கை வைத்து அதுக்குள்ள வந்து இழுப்பு எண்ணெயை ஊற்றி, அந்த சங்குக்குள்ளேயே இழுப்பு எண்ணெயை ஊற்றி அது இப்படி அப்படி அசையாம இருக்கிறதுக்கு சைட்ல கூட வேற எதனா அகலோ இல்லை வேற எதனா சப்போர்ட் வச்சு அந்த இழுப்பு எண்ணெயை அதில் ஊற்றி அதில் ஒரு சிவப்பு திரி இல்லைன்னா சிவப்பு துணியே திரி மாதிரி மாற்றி, இதில் நான் மிளகெல்லாம் வைக்க சொல்லலை, எப்பவுமே நான் சிவப்பு திரினா மிளகெல்லாம் போட சொல்லுவேன் அப்படி இல்லை, வெறும் சிவப்பு திருவி தான். பைரவனுடைய படத்தை தெற்கு நோக்கி வைக்கணும், இந்த விளக்கு வந்து வடக்கு நோக்கி வைக்கணும். 9 செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்களன்னா, அதுவும் உங்களுக்கு ராகு காலத்தில் வீட்டில் இருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் வீட்டிலிருந்து நீங்கள் அந்த 9 செவ்வாய்க்கிழமைகள் இதை செய்தால், அது கூட வந்து நிவேதனமாக இதுக்கு என்ன நீங்கள் வைக்கணும்னா, அந்த உலர்ந்த திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் 9 இல்லை 18 வச்சு நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமை கண்டி நீங்கள் பண்ணீங்கன்னா, இதில் கடன் தீரத்துக்கு, பர்டிகுலராக கடன் தீரத்துக்கு ஒரு இக்கட்டான பண சம்பந்தமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், ஒரு கடன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு காண்றதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு, இது சங்கு சம்பந்தப்பட்ட ஒரு பூஜையாக இது இருப்பதால் இதை நான் இதன் வழியில் இதை சொல்கின்றேன். 0.5 என்பது வந்து அதாவது அஞ்சாவது இதிலேயே 5வது விதமான சங்கு பூஜையில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சிறப்பு என்று இவற்றை கூறலாம். இதே மாதிரி வலம்புரி சங்கை இதே போல் வாழை இலை விரித்து நெய் தீபம் குத்து விளக்கு ஏற்றி வலம்புரியாக இருந்தால் தான் நல்லது என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கின்றேன். அந்த பச்சரிசியை, இதில் வித்தியாசம் இருக்கின்றது, அந்த பச்சரிசியை அந்த வலம்புரி சங்குக்கு உள்ளேயே போட வேண்டும், அது இல்லாமல் வாழை இலை மீதும் பரப்ப வேண்டும். அதுக்கு அதே மாதிரி பாலில் போட்டு பன்னீரில் போட்டு அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் நிவேதனம், இதுக்கும் வந்து சர்க்கரை பொங்கல் தான் நிவேதனம் வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது, ஆனால் இது தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தினமும் ஒவ்வொரு நிவேதனங்கள் வைத்து வர வேண்டும். அதாவது அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரை 15 நாட்கள் இதை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. சின்ன சின்ன ஒரு நிவேதனங்கள் கூட டெய்லி வச்சா பரவாயில்ல, ஆனால் முடிக்கிற அன்னைக்கு எப்படி பண்ணணும்னா அமாவாசையிலேருந்து ஆரம்பிக்கணும், பௌர்ணமி வரைக்கும் செய்யணும். தினமும் வாழை இலையை மாற்றணும், சங்கில் இருக்கிற அரிசியையும் வாழை இலை மேலே இருக்கிற அரிசியையும் எடுத்து ஒரு சொம்பில் போட்டுக்கிட்டே சேர்த்துக்கிட்டு வரணும். இதே மாதிரி பூ போட்டு சொல்லணும். ஆனால் இதுக்கும் வந்து சந்திர பகவானை போற்றின்னு சொல்லிட்டு தான் 108 முறையோ இல்லை 1008 முறையோ தினமும் சொல்லணும். இப்போ பௌர்ணமி வரைக்கும் அந்த அரிசியை அந்த 15வது நாள் அந்த பௌர்ணமி வர்றப்போ, பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அந்த பூஜையை செய்வீங்கல்ல, அன்னைக்கு இந்த அரிசி சேர்த்துக்கிட்டே வந்தீங்க பார்த்தீங்களா, டெய்லி இந்த அரிசி அந்த சங்குக்குள்ளேருந்து எடுத்த அரிசி அந்த வாழையில மேலே இந்த அரிசி மொத்தம் ஒரு சொம்பில் போட்டுட்டு வந்தீங்கல்ல, அதை வந்து நீங்கள் சர்க்கரை பொங்கலாக செய்து அதை அந்த பௌர்ணமி அன்று நிவேதனமாக வைத்து வீட்டில் உள்ளவர் அனைவரும் அந்த நிவேதனத்தை சாப்பிட வேண்டும். இந்த 15 நாட்களுமே நீங்கள் அந்த பூஜை விஷயங்களை செய்யும்போது
பொழுது இது வேண்டும் என்று கேட்க வேண்டும், இது எனக்கு வேண்டும், அது வேண்டும், எங்கள் வீட்டில் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்க வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை ஒன்று, ஒரு பெரிய கோரிக்கை ஒன்று அந்த குடும்பத்தில் இப்பொழுது இருக்கும். என் சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையணும், இப்போதைக்கு பெரிய பொண்ணு ஃபாரின் போகணும், பையனுக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த பூஜையை கையில் எடுப்பது நல்லது. இந்த அமாவாசையிலிருந்து 15 இப்ப நீங்க அந்த பௌர்ணமி 6 பௌர்ணமி சொன்ன, அதுனா 6 மாசம் காக்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு. இந்த கடன் தீரதுன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை, ஆனா உங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்குள்ள, 1 மாசத்துக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நடக்கணும்னு இருக்குது. அப்ப வந்து இது சூட்டபிளா இருக்கும். அதாவது அமாவாசையில் ஆரம்பிச்சு பௌர்ணமியில முடியுதுன்னா 15 டேஸ் தொடர்ந்து பண்ண போறீங்க. இதுல உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா, இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ன்ற விஷயத்த நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகமாக அந்த சங்குக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே, ஒரு சின்ன 2-3 லைன்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டவங்களுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருக்கேன். பாஞ்ச ஜன்னியாய வித்மகே சங்கராஜாய திமகே தன்னோ சங்க பிரசோதயாத்ன்ற ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அது உங்களுக்கு விருப்பம் தான், அதையும் சொல்லுங்க. ஆனா இந்த தமிழ்ல சொல்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனல்ல வந்து 1.5 மில்லியன் வியூஸ் இருக்கு. ஒரு 1.5 இயர் தான் ஆகுது நான் ஆரம்பிச்சு. ஆனா வந்து எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நிறைய வியூஸ் இருக்கு, ஆனா அது நிறைய வெப்சைட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெப்சைட்ல என்னுடைய அந்த பூஜைகள், அந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கு. அங்க சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டனே இல்லை, ஆனா அவங்களுடைய வெப்சைட் மூலமா அது வந்து யாரோ கிரியேட் பண்ணிட்டு என்னுடைய வீடியோவை அதுல போடுறாங்க, அதன் மூலமா வர வியூஸ் எனக்கு இதெல்லாம். அதனால சப்ஸ்கிரைப்ன்றது எனக்கு வந்து என்னுடைய சேனல்ல நிறைய வந்து காட்டும், எவ்வளவு பேர் எனக்கு இருக்கு ஆனா இவ்வளவுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு அப்படின்னு காட்டுது. 20% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, ஆனா உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு மிச்சம் ஒரு 75% அளவுக்கு வந்து பார்க்கிறாங்க, ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அங்க இல்லாததுனால நான் நினைக்கிறேன். அதனால சப்ஸ்கிரைப்ன்றதே ஒண்ணு இல்ல. அதனால எல்லாரும் அந்த ஓ இந்திய பெண்ணே ஓஹெச் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு INDIAPENNE அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப் சர்ச்ல போயிட்டு போட்டீங்கன்னா என்னோட சேனல் வரும். அதுல போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அங்க இருக்கும், அதுல சப்ஸ்கிரைப் பண்ணனு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த பெல் பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.